ஹாய் பனி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த செக்ஷனில் நம்ம ஜென்ரேட்டர் ரோட்டார் எர்த்ஃபால் ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரேட்டரில் நார்மலாக நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பெரிய பார்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஸ்டேட்டார், இன்னொன்று வந்து ரோட்டார்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லா சிங்க்ரனைஸ் ஜென்ரேட்டர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் வந்து ரோட்டாராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு டர்பைனும் எக்ஸைட்டர் ஹெல்ப்லேயும் அது வந்து ரோட்டார் ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாரி ஸ்டேட்டாரில் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் பவர் எடுப்போம், டிபெண்ட் ஆன் ரோட்டாரோடைய ஸ்பீடையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே ரோட்டார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஜென்ரேட்டரில். ஸோ இந்த ரோட்டார் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம எர்த்ஃபால் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எர்த்ஃபால்ட் ஆச்சுன்னா ரோட்டாரில் என்ன எஃபெக்ட் ஆகும்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஃபால்ட்டால், அதனால் நம்மளுக்கு அவுட்புட் பவர் அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எர்த்ஃபால்ட் ஆச்சுன்னா அங்கே வந்து மேக்னெட்டிக் இன்பேலன்ஸ் அக்கர் ஆகிடும். ஸோ இன்பேலன்ஸ் மேக்னெட்டிக்கால் என்ன ஆகும்னா ஜென்ரேட்டர் வைப்ரேட் ஆகும். அதேமாரி அது வந்து ஒரு வகையான இன்பேலன்ஸ் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து பேரிங்கில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் ரோட்டார் ஷாஃப்ட்டு இதெல்லாம் வந்து பேரிங் இதெல்லாம் டேமேஜ் ஆகும். சரி, நம்ம இப்போ வந்து இதை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம், எப்படி இந்த ஃபால்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு மூணு மெத்தட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியோ மெத்தட், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சோர்ஸ் இன்ஜெக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, மூணாவது வந்து டிசி சோர்ஸ் இன்ஜெக்ஷன் மெத்தட்னுவாங்க. இப்போ வந்து இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியோ மெத்தட் பார்த்திங்கன்னா இருக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. இது வந்து லோ பவர் ஜென்ரேட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ரோட்டாருக்கும் எக்ஸைட்டருக்கும் பேரலலாக இருக்கும். இதில் பேரலலாக ஒரு ஹை ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹை ரெசிஸ்டர்லேருந்து சென்ட்ரல் டேப்பிங் பாயிண்ட்லேருந்து ஒரு வோல்டேஜ் ரிலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதர் எண்ட் ஆஃப் த வோல்டேஜ் ரிலே வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. டியூரிங் நார்மல் ஆப்ரேஷனில் நம்ம பார்த்தோன்னா டிசி கரண்ட் வந்து எக்ஸைட்டர்லேருந்து ரோட்டாருக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே பேரலல் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த பேரலல் ரெசிஸ்டரில் நம்மளுக்கு நார்மல் டைமில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டர் பாத்துன்றதுனால கரண்ட் வந்து இந்த பாத்தை எடுக்காது. அதனால் இந்த சர்க்கியூட்டால் நம்மளுக்கு எதுவும் வேஸ்டேஜ் பவரும் ப்ரொடியூஸ் ஆகாது. அதேமாரி நம்ம இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு எர்த்தை வந்து எர்த் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த வழியாக எதனா கரண்ட் ஃப்ளோ ஆகுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழியும் கரண்ட் ஃப்ளோ ஆக பாசிபிள் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்த சர்க்கியூட்டில் வேறு எங்கேயுமே எர்த்திங் பாயிண்ட்டு இல்லை, இந்த ஒரு எர்த்திங் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் கரண்ட்டுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்து இங்கே இருக்காது. அதனால் இந்த பாத்தும் கரண்ட்டு எடுக்காது. இப்போ வந்து நம்ம ஒரு ரோட்டாரில் ஒரு எர்த் ஃபால்ட் அக்கர் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ அந்த எர்த் ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா ரோட்டாரில், ரோட்டாரில் இருக்கிற எர்த் ஃபால்ட் அங்கே வந்து அந்த பாத்துக்கும் நம்மளுக்கு ரிலேயில் எர்த்திங் ஆகிக்கிற பாத்துக்கும் ஒரு க்ளோஸ்ட் லூப் கிடச்சிரும். அதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதேமாரி அங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டும் அக்கர் ஆகும். ஸோ இந்த இதில் வச்சு நம்ம ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டர் பாத்து க்ளோஸ் பாத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கரண்ட் ஃப்ளோவும் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸால் நம்மளுக்கு ரிலே ஆப்ரேட் ஆகிடும். ஆனால் இந்த மெத்தட்லேயே நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா நம்ம ரெசிஸ்டரில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து டேப் பண்ணி நம்ம ரிலேயில் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் காயிலில் சென்டர் டேப்பிங்கில் ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நம்ம ரெசிஸ்டர் சென்டர் பாயிண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் வந்து இருக்காது, ஜீரோவில் இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு ஃபால்ட் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, ரிலேவும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால ஆப்ரேட்டும் ஆகாது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு எர்த் ஃபால்ட் அக்கர் ஆகிறதுனால நம்மளுக்கு ரோட்டாரில் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் நம்மளுக்கு இன்னொரு எர்த் ஃபால்ட் ரோட்டாரில் அக்கர் ஆச்சுன்னா அங்கே வந்து ஒரு ஹை ஃபால்ட் கரண்ட்டும் மேக்னெட்டிக் இன்பேலன்ஸும் அக்கர் ஆகும். இதனால் ரோட்டார் ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த செக்ஷனுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் இன்ஜெக்ஷன் மெத்தட் மூலிமா எப்படி ரோட்டார் எர்த் ஃபால்ட் கண்டுபிடிக்கலான்ட்டு பார்க்கலாம்.